எங்க இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்றேன் வீட்டில் ஒரு பொருள் தயாரிக்கலாம் இதுக்கு பேரு பயோ என்சைம் அதை இப்பொழுது 10 நிமிடத்தில் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க போகிறேன் இதை கற்றுக்கொண்டால் வீட்டில் இருந்தபடியே மாதம் 30,000 ரூபாய் சர்வசாதாரணமா சம்பாதிக்கலாம் இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு 15 10 3 1 மனப்பாடம் பண்ணிக்கங்க 15 10 3 1 15ங்கிறது காலி இடம் 10ங்கிறது தண்ணி சாதாரண தண்ணி 3ங்கிறது சமையல் உள்ள கழிவு கழிவு என்ன கேரட் சீ வெள்ளத்தோல் மிளகாய் வெட்டின காம்பு கத்திரிக்காய் வெட்டின காம்பு பீட்ரூட் வெட்டின தோல் கீரை வெட்டின அந்த இது கழிவு அதாவது சமையல் ரூம்ல வேண்டாண்டு தூக்கி வீசுறீங்கல்ல அது எல்லாம் வச்சு எங்க ஆயிரக்கணக்கான ரூபாய்க்கு பொருள் செய்யலாங்க இதுக்கு பேரு பயோ என்சைம்னு பேரு இதை வச்சு விவசாயிகள் பூச்சிக்கொல்லி மருந்து தயாரிக்கலாம் உரம் தயாரிக்கலாம் எல்லாமே தயாரிக்கலாங்க ஒரே டெக்னிக் சொல்லிட்டுங்களா 15 காலி இடம் 10 தண்ணி 3 சமையல் கழிவு 1 நாட்டு சக்கரை நீங்க என்ன செய்யணும் ஒரு பாட்டில் எடுத்துக்கணும் பிளாஸ்டிக் பாட்டில் பிஸ்லரி வாட்டர் இருக்கு இல்லையா மினரல் வாட்டர் டப் அந்த டப்பா எடுத்துக்கங்க அது 15 40 எவ்வளவு 666 ml தண்ணி ஊத்துங்க 200 கிராம் கழிவுகளை போடுங்க 66 கிராம் நாட்டு சக்கரை போடுங்க இல்ல வெள்ளத்தை போடுங்க இந்த வெள்ளை சக்கரை மட்டும் போட்றாதீங்க பாய்சன் அது போட்டீங்கன்னா உருவாகாது ஒரு 1 லிட்டர் பாட்டில்ல பிளாஸ்டிக் பாட்டில்ல 666 ml தண்ணி 200 கிராம் சமையல் கழிவு 66 கிராம் நாட்டு சக்கரை போட்டு கலக்கிடணும் டைட்டா மூடிடணும் வீட்டுல வெயில் படாத இடத்துல வச்சிடணும் தினமும் ஒரு முறை திறந்து மூட வேண்டும் அதுல இருந்து கேஸ் ஃபார்ம் ஆகும் இவங்க சின்ன சின்ன பாட்டில்ங்கிறதுனால திறந்து மூடுனீங்கன்னா கேஸ் வெளியே போயிடும் அது பேரு ஈத்தேன்க மீத்தேன்க இதே பெருசா ஒரு 250 லிட்டரு பெரிய பேரல செஞ்சீங்கன்னா நீங்க திறந்து மூட வேண்டிய அவசியம் இல்லை அதுல வர அந்த வாயுவை நீங்க சமையலுக்கு பயன்படுத்தலாங்க கேஸ் அடுப்பு இருக்கு இல்லையா கேஸ் அடுப்புல இருந்து ஒரு குழா வருது இல்ல அதை கொண்டு வந்து அந்த 250 லிட்டர் பேரல்ல சுருகிட்டீங்கன்னா இனிமேல் கேஸ் சிலிண்டர் வாங்க வேண்டாங்க பயோ கேஸுங்க எதுக்குங்க அடிச்சுக்கிறீங்க இப்ப கேஸுக்கு போயிட்டு வீட்டில் உள்ள கழிவு பொருளை வச்சு கேஸ் தயாரிக்க முடியும் எல்லாருமே வீட்டுல தயாரிக்கலாங்க எல்லாருமே சோம்பேறிங்க தாங்க பிரச்சனை இப்போ சாதாரண விஷயங்க இது சும்மா வீட்டுல இந்த கேடு கட்ட நாடகத்தை உட்காந்து பார்த்து அழுகிறீங்கல்ல அந்த டைம்ல செய்யலாம் அதுக்கு அவ்வளவுதான் டைம் தேவை வேற ஒண்ணுமே இல்லை உட்கார்ந்துட்டு எப்ப பார்த்தாலும் நாடகம் நாடகம்னு ஏதாவது நாடகம் நல்ல நாடகமா இருக்குதா எல்லா நாடகத்திலயும் ஒரு ஆம்பளைக்கு 2-3 பொம்பளை அடிச்சுக்குவாளுங்க வெக்கமா இல்ல யாரெல்லாம் நாடகம் பாக்குறீங்களோ உருப்படவே மாட்டேங்குது ஆமாங்க யாரை கேட்டாலும் டைம் இல்ல டைம் இல்ல யோகா டைமே இல்ல இயற்கை விவசாயம் டைமே இல்ல எதுக்குமே டைம் சில சில பெண்களுக்கு சமையல் பண்றதுக்கே டைம் இல்லையா தங்களை எவ்வளவு கஷ்டப்படுறோம் தூச்சு பாருங்க இங்க பாருங்க 30 நாள் திறந்து திறந்து மூடணும் நீங்க திறக்காம வெடிச்சிருங்க எங்க வெடிச்சிடணும் டமால் வெடிக்காது இப்புன்னு வெடிக்கும் சொல்லிடுறேன் சும்மா மூடி அதாவது 30 நாளைக்கு மூடி வைக்கணுங்க சரி திறந்து திறந்து மூடணுங்க அதுக்கப்புறம் 60 நாளைக்கு அப்படியே மூடி வச்சீங்கன்னா 90 நாளுக்கு அப்புறம் ஒரு பொருள் கிடைக்கும் இல்ல இதற்கு பெயர் தான் பயோ என்சைம் இந்த பொருளை வைத்து 100 பொருள் தயாரிக்கலாம் அந்த 100 பொருள் என்னன்னு சொல்றேன் எல்லாத்துக்கும் ஆச்சரியமா இருக்கும் இவருங்க ஒரே ஒரு விஷயங்க 15 10 3 1 30 நாள் மூடி மூடி திறக்கணும் 60 நாள் திறக்கூடாது ஒரு பொருள் கிடைக்குதா இந்த பொருளை வச்சுட்டு பாருங்க வாஷிங் மிஷின்ல துணி துவைக்கிறீங்கல்ல இது 50 ml ஊத்தலாம் போதும் 4 கிலோவுக்கு இனிமேல் சோப்பு சர்ஃபெக்சல் ரின்னெல்லாம் வாங்க வேண்டிய அவசியமே இல்லை அப்புறம் தரையை கிளீன் பண்றீங்க இல்லையா இதை வச்சு கிளீன் பண்ணிக்கலாங்க டாய்லெட் கிளீன் பண்ணலாம் இனிமேல் அப்பாசும் தேவையில்லை அவன் தொப்பியும் தேவையில்லை நம்மளே கிளீன் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் டிஷ் வாஷ் பாத்திரங்களவு இருக்கு இது பயன்படுத்தலாங்க பாத்திரங்களவுலாம் அதுக்கப்புறம் லாண்டி டிட்டர்ஜென்ட்ஸ் துணியெல்லாம் துவைக்கிறீங்கல்ல இதை தண்ணியில ஊத்தி தண்ணியை முக்க வச்சு லேசா கசக்கினா போதும் அழுக்கு பிசு பிசுக்கள் அனைத்தும் உடனே சரியா போயிருது அதுக்கப்புறம் லாண்டி டிட்டர்ஜென்ட் கிச்சன் கிளீனரு சிம்னி கிளீனரு கார் வாஷ் பைக் வாஷ் ஷாம்பு ஹேண்ட் வாஷ் ஃபேஸ் வாஷ் பிளான்ட் பெட்டிசைஸ் இந்த செடி கொடிகளுக்கெல்லாம் பூச்சி கொல்லியா பூச்சி கொல்லி இல்ல பூச்சி விரட்டி இது அடிச்சிங்கன்னா பூச்சி ஓடிடும் சாகாது ஏர் பியூரிஃபையரு வாட்டர் பியூரிஃபையரு டீஸ்கேலரு ஃபெர்டிலைட்டு ஃபெர்டிலைசரு டீரஸ்ட் காப்பர் பாட்டில் காப்பர் பாட்டிலெல்லாம் கழுவலாம் அதுக்கப்புறம் ட்ரைனேஜ் எங்காவது அடைச்சிருந்ததுன்னா இந்த பயோ என்சைம் இருக்கு இல்லைங்களா
ஒரு ஒரு 200 கிராம் பேக்கிங் சோடா வாங்கி போட்டு அதுல 1 லிட்டர் பயன்சி ஊத்தி 42 லிட்டர் சுடு தண்ணி ஊத்துனீங்கனா ஒரு அபார்ட்மெண்ட் முழுவதும் அடைத்திருக்கிற கழிவுகள் உடனே வெளியாகிறது. சிம்பிள் ஐடியாங்க. அதே மாதிரி லேக் இருக்கு இல்லையா, ஏரி குளம் எல்லாம் நிறைய குப்பையோட இருக்குல்ல, புகை வருது, குப்பை இருக்குது, நொர நொறையா வருது, கிட்ட நாத்தம் அடிக்குதுன்னா ஒரு தன்னார்வ தொண்டர்கள் நாலு பேர் என்ன பண்ணணும், ஒரு 10 பேர் அவங்கவுங்க வீட்டுல ஆளாளுக்கு 200 லிட்டர் பார் பேரல்ல இந்த பயோஇன்சியம் தயார் பண்ணி எல்லாரும் போய் ஊத்தி விட்டு வந்தீங்கன்னா 3 மணி நேரத்தில் கெட்ட வாசம் அடங்கிவிடும். 3 நாளில் அந்த தண்ணி தூய்மையான தண்ணியாக மாறுகிறது. உங்க வீட்டுல மேல பெரிய வாட்டர் டேங்க் வச்சிருக்கீங்கல்ல, 1000 லிட்டருக்கு 1 லிட்டர் இதை ஊத்தி விட்டீங்கன்னா தண்ணி சுத்தமாயிரும், குளோரின் எல்லாம் போயிரும், டிடிஎஸ் குறைந்துடும், அந்த பைப் இருக்கு இல்லையா துருவெல்லாம் எடுத்துடலாங்க, பெயின் கிளரா யூஸ் பண்ணலாம். இவருங்க ஒரே ஒரு பொருளை தயாரித்து குளிக்கலாம், வெஜிடபிள் கிளீன் பண்ணலாம், டிடிஎஸ் கண்ட்ரோல் பண்ணலாம். இவருங்க ஒரே பொருள், நீங்க டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்கு போறீங்க இல்லையா, பாட்டில் பாட்டில் பாட்டிலா வச்சிருக்காங்கல்ல, பாத்ரூம் கழுவருக்கு, கட்டோஸ் கழுவருக்கு, தலை கழுவருக்கு, கை கழுவருக்கு, உன் சோப்பு என்ன சோம்பேறியா, இந்த கழுவு அப்படின்னு ஒண்ணு கொடுப்பான். இப்படி நிறைய பொருள் இருக்கு இல்லையா, சோப்பு ஷாம்பு. எங்க ஒண்ணு சொல்லிட்டுங்களா, இப்ப ரீசெண்டா போய் ஒரு மணி ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல பாத்தங்க, இந்த பயோஇன்சியம் கத்துக்கிட்டதுக்கு அப்புறமா கடையில வைக்கிற 500 பொருள்ல 250 பொருள் பயோஇன்சியம். ஆனால் இதுவரை நமக்கு அதை சொல்லிக் கொடுக்காததால் நாம் அவர்களிடம் மாட்டிக்கொண்டிருக்கிறோம். அதே மாதிரி ஆப்பிள் சிடர் வினிகர்னு கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல, லிட்டர் எவ்வளவு, 2000 ரூபாய், 500 ml எவ்வளவு, 1000 ரூபாங்க. எங்க நான் சொன்னா 15, 10, 3, 1 ஆப்பிள் தோலை போடாம ஆப்பிள வெட்டி ஒரே ஒரு ஆப்பிள் போட்டீங்கன்னா 1 லிட்டர் ஆப்பிள் சிடர் வினிகர் தயாரிக்கலாம். அதாவது கடையில் கிடக்கும் 2000 ரூபாய்க்கு விற்கப்படும் ஒரு ஆப்பிள் சிடர் வினிகரை பயோஇன்சியம் முறையில் தயாரித்தால் 50 ரூபாய் இருந்தால் போதும். எனவே இனிமேல் யாரும் ஆப்பிள் சிடர் வினிகர் வாங்காதீர்கள், நீங்களே தயாரிங்கள், அது மிஞ்சி மிஞ்சி போனா 100 ரூபாய் வருங்க. இன்னொன்னு சொல்லிட்டா, ஆப்பிள் சிடர் வினிகர் சொன்ன எல்லாத்துக்கும் ஞாபகம் வந்துச்சா, ஆப்பிள் சிடர் வினிகர் ஏங்க எல்லாத்துக்கும் அது ஞாபகம் வருது இல்லையா, ஒண்ணு சொல்லிட்டுங்களா, ஆப்பிள்ல மட்டும் இல்ல கொய்யாக்காய் வினிகர் செய்யலாம், வாழைப்பழத்துல வினிகர் செய்யலாம், மிளகுல செய்யலாம், முள்ளங்கியில செய்யலாம், ஒண்ணு சொல்லிட்டுங்களா, ஆப்பிள் சிடர் வினிகர் இருக்கிறது, ஆப்பிள போட்டு ஆப்பிளுங்க, பலாப்பழத்தை போனா பலாப்பழங்க, நமக்கு யாருமே சொல்லிக் கொடுக்கலீங்க. உலகத்துல ஏன் தெரியுமா ஆப்பிள் சிடர் வினிகர் விக்குது, யூரோப் நாடுகள்ல பிரான்ஸ் ஜெர்மன்ல நீங்க போனீங்கன்னா ஆப்பிள் மரம் இருக்கும், ரோட்லயே ஆப்பிள் கிடக்குங்க, யாருமே சாப்பிட மாட்டாங்க. அந்த நாடுகளில் வீணாக இருக்கும் ஆப்பிளை எடுத்து வேண்டுமென்றே நம்மிடம் உலக மக்கள் முழுவதுக்கும் ஆப்பிள் சிடர் வினிகர் என்று ஏமாத்தி வித்துக் கொண்டிருக்கிறார்கள். புரிந்து கொள்ளுங்கள், இந்த விஷயத்தை கற்றுக்கொண்டு நானும் எனது நண்பர்களும் சேர்ந்து பெங்களூர்ல இப்போ இவருங்க பனானா வினிகர், மிளகு வினிகர், கொய்யாக்காய் வினிகர், மாதுளை வினிகர், கிரேப் வினிகர், துளசி வினிகர், புதினா வினிகர், மிளகா வினிகர், கத்திரிக்காய் வினிகர், முள்ளங்கி வினிகர், இஞ்சி வினிகர், லெமன் வினிகர், நாகப்பழ வினிகர், பலாப்பழ வினிகர், இளந்தப்பழ வினிகர், கொய்யாப்பழ வினிகர், எல்லா வினிகரும் தயாரிச்சாச்சுங்க, எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்தாச்சுங்க, எல்லாமே ஒண்ணுதாங்க, நம்மளை ஏமாத்திட்டு இருக்காங்க. புரிந்து கொள்ளுங்கள், நம்மிடம் உள்ள சும்மா நீங்க கிராமத்துல அப்படி சுத்திட்டு வந்தீங்கன்னா பயோஇன்சியம் இந்த 50 பொருள் சுயசார் வாழ்க்கை எங்க இதை கத்துக்கிட்டு இங்க நம்ம வீட்டு இந்த ஊர்ல வெளிநாட்டுக்கே போக வேண்டாங்க, இந்த கிராமத்துக்கு சுத்திட்டு வந்தா 10,000-50,000 சம்பாரிச்சிடலாங்க. நம்மிடம் உள்ள கழிவுப் பொருட்களை வாங்கிதான் எவனோ ஒருத்தர் நம்ம கிட்டே நல்ல பொருளை வித்துட்டு இருக்கான். நாமளே இனிமேல் அனைத்து பொருட்களையும் தயாரிக்க ஆரம்பிக்க வேண்டும். ஒண்ணு சொல்லட்டுங்களா, சுயசார்பு வாழ்க்கைன்னா சோப்பு தயாரிக்கிறது இல்ல, புரிந்து கொள்ளுங்கள், சுயசார்பு வாழ்க்கைன்னு என்ன தெரியுமா, நமக்கு ஏதாவது நோய் வந்தால் ஆங்கில மருந்துகளை பயன்படுத்தாமல் நமக்கு நாமே குணப்படுத்துவதும் சுயசார்பு வாழ்க்கை தான். யாருக்காவது நோய் வந்தா இனிமேல் இயற்கை வைத்தியம் போங்க, அக்குபஞ்சர் போங்க, நியூரோ தெரபி, மூத்திரா, ரேக்கி, பிராணிகளின் டச்சுகளின் போங்க, அலோபதிக்கு போகாதீங்க, கெமிக்கல்ஸ் விஷம். அலோபதி எவ்வளவு மோசமானது என்பதற்கு ஒரே ஒரு உதாரணம், எனது குழந்தையை நான் வளர்த்துவதற்கு அவன் யார் வந்து கேள்வி கேட்பது இப்படின்னு கேட்டதா உள்ளதுக்கு போட்டாங்க. புரிஞ்சுக்கோங்க, நான் வீட்டுல குழந்தை பத்துக்கிட்டா உனக்கு என்ன, கார் ஓட்டுறீங்க, கார் ஓட்டுறீங்க, உங்க வீட்டு பக்கத்துல மெக்கானிக் இருக்காரு, அவர்கிட்ட வந்து கேக்குறாரு எங்கிட்ட சர்வீஸ் கொடுங்க, நீங்க என்ன சொல்றீங்க, நீங்க வாட்டுக்கு போறீங்களா, திடீர்னு பஞ்சர் ஆயிடுச்சு, அவர் கூப்பிடுறீங்களா, அவர் வந்துட்டு ஏய் எங்க வீட்டு பக்கத்திலே கார் வச்சிருக்க, கடந்த 7 வருஷமே எங்கிட்ட நீ வரவே இல்லை, மாசம் மாசம் வந்து செக் பண்ண வேண்டியதானே அப்படின்னு கேட்ட கோவம் வருமா இல்லையா, என்ன சொல்லுவீங்க, ஓ எனக்கு பிரச்சனை இருந்தா வருவேன்னு சொல்லுவீங்களா இல்லையா, புரிய என்ன சொல்றேன்னு, எனக்கு தேவைன்னா தான் அலோபதிக்கு போவேன் அப்படின்னு சொன்னா அதெல்லாம் முடியாது, நீ மரியாதையாவா, என்கிட்ட தான் குழந்தை பெற்றுக்கணும், நான் தான் தடுப்பூசி போடுவேன், நான் தான் பண்ணுவேன்னா திமுருதானே,
வன்மையாக கண்டிக்கிறேன். அதற்கு சப்போர்ட் பண்ற எல்லாத்தையும் வன்மையாக கண்டிக்கிறேன். அது எவனா இருந்தாலும் எவனா இருந்தாலும் சரி அறிவில்ல எவ்வளவு தூரம் சொல்றது உங்களுக்கெல்லாம் மீண்டும் சொல்கிறேன், நமக்கு நோய் வந்தா முதல்ல டாக்டர் போக கூடாது, நம்மளே சரி பண்ணிக்கிட்டு சுயசார் வாழ்க்கை. அடுத்தது மனசுல டென்ஷன் கோபம் பயம் வந்தா சாமியார்கிட்ட போக கூடாது, அதுவும் சுயசார் வாழ்க்கை. அவர் மொட்டை போட்டு காசை வாங்கிட்டு அவர் மட்டும் எல்லாமே பண்றாரு, நம்மள எதுவுமே பண்ண விட மாட்டேங்கிறாருங்க. இவ்வளவுதான் விஷயம். உணவு நாமளே தயாரிக்கணும், எல்லா பொருளும் நாமளே தயாரிக்கணும். புரிந்து கொள்ளுங்கள், உங்கள் குழந்தையை படி படி மார்க் வாங்க வேலைக்கு போய் என்று சொல்லாமல் இனிமேல் சுயசார்பு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று ஆரம்பத்திலிருந்தே வளருங்கள். அந்த குழந்தைக்கு பேர் நாட்டு குழந்தை, இல்லைன்னா ஜெர்சி குழந்தை. தமிழில் படிக்கும் அனைத்து குழந்தைகளும் நாட்டு குழந்தைகள், இங்கிலீஷ் மொழி போற எல்லாமே ஜெர்சி குழந்தைகள். தமிழையே சொல்லிக் கொடுக்கவில்லையே, வேறு எதை சொல்லிக் கொடுத்துருக்க குழந்தைகளுக்கு? இங்கிலீஷ் மீடியம் போற எந்த குழந்தையும் அப்பாவை அம்மாவை மதிக்கிறதே இல்லைங்க. கேட்டு பாருங்க, அப்பா அம்மா வீட்டு ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போங்க, அப்பா நீ வராத, அம்மா நீ வராத, உன்னை பார்த்தா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிண்டல் பண்ணுவாங்க, இது அப்பாவா இது அம்மாவான்னு. நான் கேக்குறேன், அப்பா அம்மாவையே மதிக்கிறதுக்கு ஒண்ணுமே சொல்லிக் கொடுக்காத பள்ளிக்கூடத்துக்கு நீங்கள் ஏன் குழந்தை அனுப்புனீர்கள் தான் என் கேள்வி. நிறைய விஷயம் இருக்குங்க, எனக்கு டைம் இல்லைங்க, கொடுத்த டைம்ல இவ்வளவுதாங்க பேச முடியும்.